இந்த மாடல் எல்லாத்துலேயும் நீங்கள் பெடல் அசிஸ்ட் மோடில் போனீங்கன்னா இன்னொரு 50% ஆஃப் ரேஞ்ச் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டி வந்து மடித்து ஒரு ஸ்பேஸில் அடக்கமாக எடுத்து உள்ளே வைக்க முடியும். நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஸ்பீடில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்பீடில் வச்சுட்டு இந்த க்ரூஸ்ன்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வண்டி வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் மோடில் போயிட்டே இருக்கும். 24/7 உங்களுக்கு வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. லெட் ஆசிட் பேட்டரி மாதிரி அந்த செட்டையை அப்படி கழட்டி மாட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் செல்ஸ் செல்ஸாக இதை வந்து சர்வீஸ் பண்ணி திரும்ப போட்டுக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் பைக் கொடுக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் தருது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எலக்ட்ரிக் சைக்கிளோட பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவோல்ட். இவங்க கம்ப்ளீட்டாக ஒரு இந்தியன் பிராண்டு. டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சைக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மறைமலை நகரில் இருக்கக்கூடிய மோட்டோவோல்ட் ஷோரூமில் தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணோம். அவங்க இருக்க என்னென்ன இ சைக்கிள்ஸ் இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ப்ரைஸஸ் என்ன, என்ன ரேஞ்ச் போகும், டோட்டல் டீட்டெயிலாக வந்து சர்வீஸ் எல்லாமே வந்து அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் சாம் ஹியர், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், நம்ம வந்து மோட்டோவோல்ட் மறைமலை ஷோரூமில் இருக்கோம். இங்கே இந்த மோட்டோவோல்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போதைக்கு 5 மாடல் வண்டி இருக்குது. இது வந்து ஹம்மு, அங்கே இருக்கிறது கிவோ, அது வந்து கிவோ ஈசி, இது வந்து ஐஸ் கிவோ 24, மொத்தம் 5 மாடலு. இந்த மாடல் பேர் கிவோ ஐஸ். இந்த ஐஸில் என்ன நமக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து மடித்து ஒரு ஸ்பேஸில் அடக்கமாக எடுத்து உள்ளே வைக்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் வந்து இடம் இல்லை, முன்னாடி இடம் இல்லை, நம்ம வண்டியை முன்னாடி ஸ்டோர் பண்ண முடியாது, வீட்டுக்கு வெளியே விட முடியாது அப்படின்னா நீ வீட்டுக்கு எடுத்து வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு படிக்கட்டுக்கு கீழேயோ இல்லை கபோர்ட்லேயோ எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேட்டரி சார்ஜ் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை வந்து இந்த மாதிரி அடக்கமாக உள்ளே வச்சுட்டு ஒரு இடத்துல கூட சார்ஜ் போட்டுக்க முடியும். இதில் வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரி. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா வண்டிக்கும் வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரி கிடையாது, ரிமூவபிள் பேட்டரி. இந்த வண்டியை வந்து நம்ம இன்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ண முடியும். ஒரு காரில் நம்ம இந்த வண்டியை எடுத்து போட்டு போனோம்னா நம்ம அங்கே இருக்கிற லொக்கேஷனில் போயிட்டு இந்த வண்டியை மேனுவரிங்க்கு யூஸ் பண்ணலாம். மற்ற வண்டியெலாம் அதை எடுத்துகிட்டு போனோம்னா பெரிய ஸ்ட்ரக்சர் பின்னாடி ஃபிட் பண்ணணும். இது வந்து காருக்குள்ளேயோ இல்லை நம்ம போகிற டிரான்ஸ்போர்டேஷனுக்குள்ளேயோ எடுத்து வச்சுட்டு போக முடியும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 29,000 32,000 33,000 வரைக்கும் இருக்குது, பேஸ்ட் ஆன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து. இதில் வந்து 3 வேரியண்ட் இருக்குது, ஸ்மார்ட், ஸ்டாண்டர்ட், ஸ்மார்ட் ப்ளஸ் அப்படின்னு. ஸ்டாண்டர்ட் வந்து அந்த 28,900 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்மார்ட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு இருக்கும். ஸ்மார்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டியோடு இருக்கும், வண்டியோட பொசிஷன் லொக்கேஷன் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கிவோ 24. இது கிவோ 24 ஏன் அப்படின்னா இந்த டயர் சைஸ் 24 இன்ச்சு அண்ட் ஃப்ரேம் சைஸ் 24 இன்ச்சு. இப்போ மற்ற வண்டி எல்லாமே 26 இன்ச்சு. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க வண்டி கால் பெடல் எட்டலை அப்படின்னு ஒரு கன்சர்ன் சொன்னதுனால அதை இம்ப்ரூவ் பண்ணி இந்த வண்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 24 இன்ச்சு சைஸு, நம்ம சின்ன பசங்களுக்கும் வசதியாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க, ஒரு ஆவரேஜ் ஹைட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டி மற்ற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரைடிங் ரேஞ்ச் 3, 25, 45, 65 கிலோமீட்டர்ஸ். இது என்னன்னா பேட்டரியில் சார்ஜ் போட்டு நம்ம பெடலாம் எதுவுமே பண்ணாமல் வெறும் அக்சலரேட்டரை மட்டும் யூஸ் பண்ணி வர்ற ரைடிங் ரேஞ்ச். இந்த மாடல் எல்லாத்துலேயும் நீங்கள் பெடல் அசிஸ்ட் மோடில் போனீங்கன்னா இன்னொரு 50% ஆஃப் ரேஞ்ச் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 25 கிலோமீட்டர் வண்டி அப்படி பார்த்தீங்கன்னா அதை பெடல் ஃபுல்லாக பெடல் பண்ணி ஓட்டினோம்னா நம்மளுக்கு 30-35 கிலோமீட்டர் கிடைக்கும். அதே 45 கிலோமீட்டர்னா 60-70 கிடைக்கும். அதே 65 கிலோமீட்டர் வண்டின்னா 100-110 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பேஸ்டாக நம்மளோட பெடலிங் கல்ச்சரை பொறுத்து, நம்ம எப்படி பெடல் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் பெடல் பண்ணுறோம் அதை பொறுத்து. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து சொன்ன ரேஞ்சோட அதிகமாக கிடைக்கும். இந்த வண்டிக்கும் சார்ஜிங் டைம் அதே 2.5 மணி நேரம் தான், 3/4 யூனிட் தான் எடுத்துக்கும். இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 30,500 39,000 வரைக்கும் வரும். இந்த மாடல் தான் ஹம்மு, நம்மளோட ஹையர் செல்லிங் மாடல் இதுதான். இந்த ஹம்மு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ண முடியும். இது இந்த யாருக்கெல்லாம் கால் தூக்கி போட்டு ஓட்ட முடியாதோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார் கிடையாது. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி கால் தூக்கி போட்டு உட்காந்து ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வண்டியில் என்ன அட்வான்டேஜ்னா நிறைய லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் இருக்குது. இது இங்கே வந்து சின்ன லக்கேஜஸ் வச்சுக்கலாம், இங்கே வந்து நம்ம அட்டாச்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சீட்டு ஒன்று போட்டுக்கலாம், அண்டு கேரியர் வந்து வெல்டட் வித் ஃப்ரேமு.
ஸோ இது வந்து தனியாக வந்து கேரியர் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாடலோட ஃபீச்சர் சேலண்ட் ஃபீச்சரே இந்த லக்கேஜ் ஸ்பேசஸ் தான். மற்றபடி இதுக்கு முன்னாடி பார்த்த 24 இதுக்கும் பேட்டரி அந்த ஃபீச்சர் வைஸில் எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 33,700 42,800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஓகே, இது வந்து கிவோ ஈசி. இந்த வண்டியோட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெஷலி லேடிஸ், நம்மளோட லேடிஸ்க்காக டிசைன் பண்ண வண்டி இது. இந்த இங்கே பார் கிடையாது. மற்றபடி ஃப்ரேம்லையும் பேட்டரி இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 30,500 42,000 வரைக்கும் இருக்குது. ஆமாம், இதில் என்னென்னா இந்த லக்கேஜ் ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்கிற மாதிரி இது கிடையாது. இது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் கோயருக்கோ இல்லை ஒரு ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்காகவோ யூஸ் பண்ணிக்க முடியும். பட் லேடிஸ்க்கு வந்து அந்த நடுவில் ஒரு கம்பி இருந்தால் சாரீலாம் கட்டுறவங்களுக்காக, தூக்கி போட்டு ஓட்ட முடியாது அப்படிங்கிறவங்களுக்காகவும், கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்காகவும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த மாடல்லையும் வந்து ஹைட்டில் வந்து பிரச்சனை இருக்குது, ஓட்ட முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் அந்த கிவோ 24 மாடல் வந்து டிசைன் பண்ணாங்க. இதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ண மாடல் அது. இந்த மாடல் பேர் வந்து கிவோ. இது வந்து பேஸ் மாடலு. இந்த மாடல்லேருந்து இந்த கம்பி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஜென்ஸுக்காக இது பிரச்சனையாக இருக்குங்கிறதுனால இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன அந்த கிவோ ஈசி மாடலில் வந்து அந்த இதை எடுத்திருக்காங்க. இது என்ன பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா 6 AH, 12 AH அண்ட் 16 AH. இந்த பேட்டரி ரேஞ்சில் இருக்குது எல்லாமே 36 volt 250 watts மோட்ரு. இது எல்லாம் BLDC மோட்ரு தான். ஸோ இந்த MotoVolt-ல இந்த மூணு மாடலும், கிவோ, கிவோ ஈசி, கிவோ 24, இந்த மூணு மாடலும் ஒரே ப்ரைஸ் தான். அது ஸ்டாண்டர்டு அந்த வேரியண்ட் எல்லா மாடலும் ஒரே ப்ரைஸ் தான். இங்கே இருக்கிறது வந்து ட்ரிப் மீட்ரு. இந்த ட்ரிப் என்னென்னா, நீங்கள் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணலேருந்து எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். கீழே இருக்கிறது வந்து ரேஞ்ச் மீட்டர். இந்த பேட்டரி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஆக்சலரேட்டர் மட்டும் கொடுத்து போகும் அப்படின்னு சொல்லும். இது வந்து கீழே இருக்கிறது ஓடோ மீட்டர், இந்த வண்டி வாங்கினதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஸ்பீடு, நீங்கள் அந்த வண்டி என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு காட்டும். இது வந்து பேட்டரியோட கரண்ட் ஸ்டேட்டஸ், எவ்வளோ பேட்டரி இருக்குது. இந்த வண்டி GPS கனெக்டட் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு சிக்னலோட ஸ்ட்ரென்த் ஸ்டேட்டஸ் காட்டுது. இது வந்து உங்களோட ஆப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கும், வண்டி எங்கே இருக்குது, எந்த இடத்துல மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லும். இதுதான் வந்து வண்டி ஓடிட்டுருக்கப்போ நம்ம எப்படி மோட்ஸ்லாம் மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக. இதில் வண்டி, இந்த மாடல் வந்து ஸ்மார்ட் ப்ளஸ் மாடலு. இதில் ரெண்டு மோடு இருக்குது, எக்கானமி அண்டு பவர். இப்போ வண்டி ரன்னிங்லேயே இருக்கப்போ, இப்போ வண்டி ரன்னிங்கில் இந்த ஸ்பீடு போயிட்டுருக்கப்போ நம்ம இந்த மோடுங்கிற பட்டனை அழுத்திட்டோம்னா தன்னால் பவர் மோடுக்கு போயிடும் வண்டி. இப்போ 29 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்பீடில் போயிட்டே இருக்கப்போ உங்களுக்கு இப்போ பெடல் பண்ணுறதோ இல்லை அக்சலேட்டர் கொடுக்குறதோ சிரமமாக இருக்குது, இல்லை இதோட கம்மியான ஸ்பீடை நம்ம குறைச்சிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஸ்பீடில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்பீடில் வச்சுட்டு இந்த க்ரூஸுன்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைம் சிம்பிள் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அக்சலரேட்டரை கையிலேருந்து எடுத்துடலாம். அண்டு வண்டி வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் மோடில் போயிட்டே இருக்கும். ஸோ வண்டிக்கு வந்து நீங்கள் பெடலும் பண்ண தேவையில்லை, அக்சலரேட்டரும் கொடுக்க தேவையில்லை. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஈவினிங் வீட்டுக்கெலாம் ரிட்டர்ன் வரீங்க, அந்த மாதிரி டைமில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது டிராஃபிக்கில் போயிட்டே இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்கலாம். திடீர்னு எதாவது டிராஃபிக்கில் வருது, ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த பிரேக்கை பிடிச்சிங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் மோடு வந்து ஆஃப் ஆகிடும், அப்புறம் நார்மல் மோடுக்கும் வந்துடும். ஸோ நான் ரைட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி, சைக்கிள் மாதிரி ஃபீல் ஆகலை, சூப்பராக இருந்தது ஓட்டுறதுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 29-30 கிலோமீட்டர் ஸ்பீடுவிலும் போச்சு. பெடல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ நம்ம டெய்லி யூஸுக்கு கண்டிப்பாக அந்த சைக்கிள் யூஸ் பண்ண முடியும். டபுள்ஸ் போகும்போதும் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அஃபெக்ட் ஆகலை, மேக்ஸிமம் 24 எங்களுக்கு போச்சு. ஸோ இதில் டபுள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 140 kg வரையிலும் போகலாம். நாங்கள் ரெண்டு பேரும் 170 kg கிட்டே இருந்தோம், பட் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போச்சு. ஸோ நான் சும்மா சார்ஜிங்கோட டெமோ காட்டுறேங்க.
வீட்டில் நம்ம சார்ஜ் போடுற மாதிரி சிம்பிளான ப்ராசஸ் தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சாக்கெட்டும் இல்லை. சார்ஜ் போட்டோன்னே இந்த மாதிரி லைட் வரும். ரெட் கலர்னால் சார்ஜ் ஏறிட்டுருக்கு, க்ரீன் ஆகிடுச்சுன்னா ஃபுல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கேயும் நீங்கள் பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்துக்கலாம், எவ்வளோ சார்ஜ் ஏறியிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மோட்டோவோல்ட் பிராண்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 24x7 உங்களுக்கு வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் எங்களோட ஆப்பில் போய்ட்டு இல்லை கஸ்டமர் கேருக்கோ ஃபோன் பண்ணி சர்வீஸ் வேணும் அப்படின்னு புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே சர்வீஸ் பண்ணி தருவோம். அப்படி இல்லைனாலும் நம்ம சென்னையில் மறைமலை நகரில் பார்த்திங்கன்னா நான் எங்களோட ஷோரூம் இருக்குது, நீங்கள் இங்கேயும் கொண்டு வந்து சர்வீஸ் கொடுக்கலாம். அது இல்லாமல் என்னோட பார்ட்னர் லொக்கேஷன் ஒரு 13 இடத்துல இருக்குது சென்னையில். ஸோ நீங்கள் அந்த இடத்துல எங்கே வேணாலும் கொடுக்கலாம். அண்டு மறைமலையில் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மோட்டோவோல்ட் ஷோரூமுக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு சர்வீஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோரூம் வந்தீங்கன்னா இமீடியட்டாக பார்த்துருவோம். உங்களை நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசிவிட்டு நேரில் வருவாங்க. ஸோ இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் உங்கள் சர்வீஸ் பர்சன் வர டிஸ்டன்ஸுக்கும் பேஸ் பண்ணி உங்களோட சர்வீஸ் டைம் லைன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரிமோட் லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா மேபி சம்டைம்ஸ் டிலே ஆகலாம், பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுப்போம். கிரிட்டிக்கல் ஸ்பேர் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையில் ஸ்பேர்னு வாங்கி வச்சுருக்க வேண்டியது இதோட பிரேக் பேட்ஸ் தான். ஏன்னா அது தான் தேஞ்சிரும், அதுக்காக நீங்கள் எங்கேயும் தூரமாக வர வேண்டியதில்லை. அதுவும் நம்ம மேனுவலாக ரொம்ப ஈஸியாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அது எப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு கொரியர்லேயே அனுப்பிச்சி வச்சுருவோம், இல்லைன்னா நம்ம வண்டி வாங்குறப்போ கூட சேர்த்து கொடுப்போம். அப்புறம் இந்த வண்டியில் வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி, 2 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது. அண்டு கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1.5 லேக்ஸ் கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்டு இதெல்லாம் வந்து பேசிக்கு. இப்போது ஹம் மாடலில் இப்போ 2.5 மணி நேரம் சார்ஜ் போடுறதே கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ஹம் மாடலில் மட்டும், அது ஏன்னா அந்த வண்டியே வந்து லக்கேஜ் இந்த கொரியர் அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களெலாம் வேகமாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் அந்த மாடலுக்கு மட்டும் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் எந்த மாடல் எடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ 2.5 மணி நேரம் சார்ஜ் ஆகிறது ஒரு 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடும் ஃபுல் சார்ஜ். இது வந்து கம்பெனிலே பில்டாகி வரும், இங்கே வந்து பண்ணுற ஆஃப்டர் சேல் ஃபிட் கிடையாது. இல்லை இது எல்லாமே வந்து பஞ்சர் ப்ரொடெக்டிவ் டயர்ஸு, சீக்கிரத்தில் பஞ்சர் ஆகாது. ஆனால் நார்மல் டயர் மாதிரி தான், நம்ம சாதாரணமாக கடையில் டியூப் பஞ்சர் பார்க்குற அந்த ப்ராசஸில் தான் இது வருது. ஃபோக்ஸ் எல்லாமே அதில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ ஒரு சைக்கிள்னு இதை பார்த்துட்டு இந்த சைக்கிளுக்கு இவ்வளோ காஸ்ட்டாக இவ்வளோ செலவாகுமா அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி தான் நம்ம அதிகமாக நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம். இப்போது இது வந்து ஒரு 30,000 ரூபாய் ஒரு சைக்கிளில் 25 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம வந்து ஒரு சைக்கிளில் போயிடாமே அதில் 10,000 ரூபாயில் முடிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது ஒரு சைக்கிளாக இருந்தாலும் இது ஒரு TVS 50 இருக்கு இல்லையா, அந்த வண்டியோட வேலையை செய்யும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ஆகிற பெட்ரோல் காஸ்ட்டு அண்டு வண்டிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிலே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த பயம் தேவையில்லை. இப்போ எல்லாருமே வந்து இப்போ இந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணோம் அது எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பேட்டரியோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ 65 கிலோமீட்டர் பேட்டரி வந்து 19,000 to 20,000 ரூபாய் வருது. ஆனால் இது வந்து ஒரு லித்தியம் அயன் பெரோஃபாஸ்பேட் பேட்டரி அப்படிங்கிறதுனால இது வந்து சர்வீஸபிள், கம்பெனியில் கொடுத்தா கம்பெனி எடுத்து இங்கே சர்வீஸ் பண்ணியே கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லெட் ஆசிட் பேட்டரி மாதிரி அந்த செட்டையை அப்படி கழட்டி மாட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் செல்ஸாக இதை வந்து சர்வீஸ் பண்ணி திரும்ப போட்டுக்க முடியும். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ காசும் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. செல் பேலன்சிங் பார்த்துட்டு செல்ஸை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த மோட்டோவோல்ட்ன்ற பேண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷமாக இருக்குது மார்க்கெட்டில், 2020லேருந்து மார்க்கெட்டில் இருக்குது. இதில் இதோட வந்து ஒரு இந்தியன் கம்பெனி, இது கொல்கட்டா தான் இதோட பேஸு. பேட்டரி அசம்பிளிங் யூனிட்டு கூட பெங்களூர்லேருந்து தான் ஃபுல்லாக நடக்குது. இது எல்லாமே அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டு. ஸோ இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 95% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து மேட் இன் இந்தியா தான். ஒரு சில தவிர்க்க முடியாத ப்ராடக்ட்ஸு, பிளாஸ்டிக் மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வெளியேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. கேஸு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இன்னும் கூடிய விரைவில் இண்டியனைஸ் ஆகிடும் அப்படின்னு கம்பெனி வந்து அஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்டு, எல்லோருமே யூஸ் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனா எங்ககிட்ட டவுட் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் எதனா பாயிண்ட் மிஸ் பண்ணினாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சாம்.